بسم الله الرحمن الرحيم. இந்த கேள்வியை பொறுத்தவரையில், அதாவது ரமதான் காலத்தில் கணவன் மனைவி உறவு தொடர்பாக ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்களை பொறுத்தவரையில், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும்போது ரமதானுடைய இரவு காலங்களில் ஒருவர் தனது மனைவியோடு இல்லற ஈடுபடுவது என்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அனுமதி என்பது இரவு காலங்களில் உள்ள ஒரு அனுமதியாகும். பகல் காலங்களை பொறுத்தவரையில், பகல் காலங்களில் இதில் பேண வேண்டிய சில ஒழுங்குகளை பொறுத்தவரையில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய அந்த பகல் காலங்களில் நோன்போடு இருக்கின்ற போது அவர்கள் தனது மனைவிமார்களை முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள், மனைவிமார்களை கட்டி அணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை, செய்திகளை நாம் பார்க்கிறோம். அந்த செய்திகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். அதாவது, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதரை போன்று இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது என்ற செய்தியையும் அதிலே சேர்த்து சொல்வார்கள். அப்போ எனவே இதிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கூற விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கும் நிலையில் தனது மனைவியை முத்தமிட்டிருக்கிறார்கள், கட்டி அணைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மாத்திரம் பொத்தம் பொதுவாக ஒருவர் எடுத்து அவர் செயல்படக்கூடாது, மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு மத்தியில் ஆசைகளை, இச்சைகளை கட்டுப்படுத்துவதில் மிகவும் கட்டுப்பாடுடையவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதையும் சேர்த்து தான் சொல்கிறார்கள். எனவே அதாவது இதற்குரிய அனுமதி இந்த ஹதீஸ்களிலிருந்து ஒருவர் பெற்றுக்கொண்டாலும் அவர் புரிய வேண்டிய முக்கியமான அடிப்படை என்னவென்றால், அதாவது தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமா? ஒருவர் தனது மனைவியை அவர் முத்தமிடுகின்ற போது அதோடு அவர் நிறுத்தி கொள்வாராக இருந்தால், அவருக்கு தனது ஆசைகளை, உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமாக இருந்தால்தான் அந்த அனுமதி அங்கு இருக்கிறது. அப்படி ஒருவருக்கு அதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, அந்த நிலையை அவர் கடந்து சென்று விடுவார் என்ற மாதிரி நிலையாக இருக்கும் என்றால் அது ஹராம், அது கூடாது. அதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக, ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதே நேரத்தில் சில பொழுதுகளில் சிலர் வந்து என்ன சொல்கிறார்கள், அப்படியான அந்த செயல்கள், அதைத் தொடர்ந்து அது அப்படியான ஆசைகளை, உணர்வுகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை அப்படி நாம் பேசிவிட்டோமாக இருந்தால், பேசிவிட்டால் அந்த நோன்பின் நிலை என்ன என்று கேட்கிறார்கள். அதாவது இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியான் எனக்காகத்தான் உணவையும் அதேபோன்று பானத்தையும் இச்சையையும் சகுவத்தையும் எனக்காக விடுகிறான், எனக்காக விடுகிறான் என்றால், அப்போ எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இப்படி உணர்வுகளை, ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன், எனக்காக என்ன செய்கிறார் அவன்? இந்த அனைத்தையும் விடுகிறான், இதை அர்ப்பணிக்கிறான். அப்போ அதுக்குத்தான் என்ன செய்யுது, முழுமையான கூலி இருக்கிறது. ஏன், அப்படி நாம் நடந்து கொள்கின்ற போது அது என்ன செய்யும், அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும், உருவாக்கும். அதே நேரத்தில் அப்படியான சில செயல்களின் காரணத்தால் அவர்களுக்கு, அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ, கணவனுக்கோ மனைவிக்கோ, அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால், அந்த நிலை ஏற்பட்டு விட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நோன்பு என்பது ஃபசாதாகிவிடும், நோன்பு முறிந்துவிடும், நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் என்ன செய்ய, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்தவர்களாக அந்த நோன்பை
அவர்கள் கதா செய்ய வேண்டும். அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். அதற்கு கஃபாரா பரிகாரம் எதுவும் அதற்கு கிடையாது. பரிகாரம் என்பது நோன்புடைய பகல் காலங்களில் கணவன் மனைவி அவர் இருவரும் இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டால்தான் அவர்களுக்குத்தான் பரிகாரத்துக்குரிய சட்டம் இருக்கிறது. ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அதற்கு சக்தி இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருக்க வேண்டும், அதற்கு முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற அந்த பரிகாரத்துக்குரிய சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. அதேபோன்று இதில் இன்னொரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இப்படியான சில செயல்பாடுகளின் மூலம் மதி வெளிப்பட்டு விடுமாக இருந்தால், அந்த இன்ப நீர் ஆசை உணர்வுகளோடு வரக்கூடிய அந்த நீர் வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் அது வந்து நோன்பில் என்ன செய்யாது, எந்த பாதிப்பையும் அது நோன்பில் ஏற்படுத்தாது என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தில். ஷேக் உலிஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, அதேபோன்று ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது நோன்பை முறிக்காது, அதுக்கு அப்படி முறியும் என்று சொல்வதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. மதி என்ற அந்த ஆசைகளோடு உணர்வுகளோடு வெளிப்படக்கூடிய அந்த நீர் வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் அது நோன்பில் என்ன செய்யாது, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனவே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தங்களை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு முடியுமென்று கருதக்கூடியவர்கள், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், அவங்களுக்கு அது கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமென்று கருதக்கூடியவர்களுக்குத்தான் இந்த என்ன முத்தமிடுதல், கட்டி அணைத்தல் என்ற மனைவியை கட்டி அணைத்தல், முத்தமிடுதல் போன்ற இந்த அனுமதிகள் இருக்கின்றன. அதை அவருக்கு அறியாது அந்த என்ன அந்த கட்டுப்பாட்டை இழந்து விடுவார் என்றால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கூறிவிட்டு